நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். மனதின் தொடர் செயல்பாட்டை பார்ப்பதே விழிப்புடன் இருத்தல். ஸ்ரீ பகவான். நான் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியைச் சேர்ந்த பிரதீபா வெங்கட்ராமன். நான் 6 வயதிலிருந்தே கல்கி தர்மத்தில் இருக்கிறேன். இப்போது எனக்கு 34 வயது. பல ஆண்டுகளாக கல்கியுடனான எனது பிணைப்பு வலுப்பெற்று மிகவும் தன்னிச்சையாக மாறியது. அது எந்த முயற்சியும் இல்லாமல் இயல்பாகவே நிகழ்கிறது. எனக்கு 74,000 தீட்சையை பரிசளித்ததற்கு நன்றி. எனது உள்நிலை ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது. சாட்சி பாவத்தில் இருப்பது சிரமமில்லாமல் எப்பொழுதும் தானாகவே இயங்குகிறது. அபரிமிதமான ஆற்றல் மற்றும் கவனம் உள்ளது. நான் அடிக்கடி வருத்தப்பட்டு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவேன். இப்போதெல்லாம் எதிர்காலம் என்ற சொல்லை கூட என் மனக்கட்டமைப்பில் காண முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றின் பின்னாலும் என் இறைவனின் தெய்வீக விருப்பம் உள்ளது என்பதை நான் உணர்கிறேன். துக்கம் பெரும்பாலும் இல்லை. ஏதேனும் ஒரு பழைய மனக்காயம் தலை தூக்கினால் அதில் எந்த வலியும் இருப்பதில்லை. மேலும் அதன் தீவிரம் மிக குறைவாக சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும். பல ஆண்டுகளாக மனக்காயங்கள் என் வாழ்க்கையை பெரிதும் ஆட்சி செய்து வந்தன. உள்ளே இருப்பதை அப்படியே ஏற்கும் தீவிர விழிப்புணர்வு காரணமாக என்னால் அதை இப்போது வேறுபடுத்தி பார்க்க முடிகிறது. அனுபவித்தவுடன் மனக்காயங்கள் கரைந்து முற்றிலும் கலைந்து விடுகிறது. பல குணாதிசயங்கள் எழுந்து வாதிடுவதன் மூலம் எப்போதும் ஓர் உள் விவாதத்தை நான் அனுபவித்து வந்தேன். இப்போது ஒரு குணாதிசயம் எழுந்து ஒரு உள் விவாதத்தை துவங்கினாலும் பதிலளிக்க 2வது குணாதிசயம் இல்லை. எனவே எந்த மோதலும் இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குணாதிசயங்கள் மட்டுமே எழுந்து மறைவதை உணர்கிறேன். நான் என்ற ஒரு நபர் இல்லை. ஒரு நபர் அல்லது சூழ்நிலை மீதான ஒப்பீடுகள் இப்போது இல்லை. எடை போடுதல் நிகழ்ந்தாலும் நான் என்னை வேறுபடுத்தி அந்த நபரை 360 டிகிரியில் பார்க்க முடிகிறது. எனவே எடை போடுதல் அங்கேயே நின்று விடுகிறது. இதுவரை பயம் என் ஆற்றலை உறிஞ்சி என் எண்ணங்களை பாதித்து மனக்கிளர்ச்சியான செயல்களையும் முடிவுகளையும் தூண்டும் ஒரு முக்கிய உணர்ச்சியாக இருந்தது. கல்கியின் அருளால் அந்த வேரூன்றி போன பயம் மிக குறைந்துள்ளது. செயல்பாடு ரீதியாக நானே முடிவெடுத்து சிறந்ததை தேர்வு செய்கிறேன். மேலும் குற்ற உணர்வு என்பது அறவே இல்லை. நான் முக்கியத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் தேடிக்கொண்டிருந்தேன். சமீப காலமாக இந்த விஷயத்தில் சிந்தனை ஓட்டம் கூட நிறுத்தப்பட்டதை நான் கவனித்தேன். நான் என்னை சிந்தனையுடனோ மனதுடனோ அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. நான் என்னும் உணர்வும் மங்கிவிட்டது. வெளிப்புற இடையூறுகள் இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாத ஒரு விசாலமான மற்றும் அசைக்க முடியாத உள் அமைதியை நான் தொடர்ந்து அனுபவித்து வருகிறேன். நான் என் சக மனிதர்களுடன் இணைப்பை தீவிரமாக உணர்கிறேன். மேலும் எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவருக்கு உதவ நான் ஆர்வமாக உள்ளேன். இது நான் அற்புதமாக பெற்ற ஒரு புதிய பண்பு. நான் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது நான் கடந்த காலத்தை நினைவு கூர்வதோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய பகல் கனவு காண்பதோ இல்லை. எப்போதும் கருணையுள்ள அன்பு கல்கியே, ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்னை இட்டு சென்ற ஒரு அற்புதமான மாற்றத்தை அளித்ததற்கு மிக்க நன்றி. என்னில் நிறைந்துள்ள உங்கள் இருப்பு நிலையான வழிகாட்டுதல் மற்றும் நிரந்தர ஆசீர்வாதங்களுக்கு என் கோடானு கோடி நன்றிகள்.